தற்போதைய காலகட்டத்தில் கார்களுடைய தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு. வாடிக்கையாளர்கள் எந்த காரை வாங்கலாம் அப்படின்ற யோசனையில தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கார்களுடைய சிறப்பம்சங்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் முக்கியமாக வாடிக்கையாளர்கள் பார்க்குறாங்க. கார்களுடைய பாதுகாப்பும் கார்களில் பயணிக்கிற பயனர்களுடைய பாதுகாப்பும் ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம். அந்த வகையில் பலவித பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட 5 பாதுகாப்பு கார்களை வந்து பார்க்கலாம். டாடா பஞ்ச். டாடாவுடைய மினி எஸ்யூவி கார் பஞ்ச் குளோபல் NCAP கார் வந்து 5-star ரேட்டிங்கை வந்து பெற்றிருக்கு. பாதுகாப்பு மதிப்பீட்டில் கிராஷ் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 16.45 புள்ளிகளை வந்து பெற்றிருக்கு. இதில் குழந்தை பாதுகாப்புக்கு 49.89 மதிப்பெண்களை இந்த மினி எஸ்யூவி கார் பஞ்ச்க்கு வந்து கிடைச்சிருக்கு. சைடு இம்பேக்ட் கிராஷ் டெஸ்ட்லையும் இந்த கார் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதில் பாதுகாப்பு அம்சங்களாக டூயல் ஏர் பேக்ஸ், ABS, முன்னிருக்கை பெல்ட் ரிமைண்டர், பின்புற பார்க்கிங் சென்சார்கள், ஐசோஃபிக்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்புகள் மற்றும் வைப்பர்கள் மற்றும் சறுக்கிறதை தடுக்கிற லோ டிராக்ஷன் மோட் அப்படின்றதும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா XUV 300. மஹிந்திராவுடைய சப் 4 meter SUV பெரியவர்களுக்கான 5-star மதிப்பீட்டில் 16.42 புள்ளிகளை வந்து பெற்றிருக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக 4-star மதிப்பீடு வந்து இது பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பில் 37.44 புள்ளிகளை வந்து இது வந்து பெற்றிருக்கு. இந்த கார் GNCAB-உடைய சைட் கிராஷ் விபத்து சோதனையிலையும் தேர்ச்சி பெற்றிருக்கு. காரில் 6 ஹேர்பேக்குகள், EBD-உடன் ABS, பின்புற பார்க்கிங் சென்சார்கள், முன் பார்க்கிங் சென்சார்கள், ESC, டயர் ப்ரெஷர் கண்காணிப்பு அமைப்பு, பின்புற பார்க்கிங் கேமரா, சீட் பெல்ட் ரிமைண்டர் மற்றும் 4 சக்கரங்களுடைய டிஸ்க் பிரேக்குகள் அடங்கிய எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் வந்து இந்த காரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாடா அல்ட்ராஸ். இது இந்தியாவுடைய பாதுகாப்பான ஹேட்ச்பேக் காரு. இது GNCAP-லிருந்து 5-star மதிப்பீட்டை வந்து பெற்றிருக்கு. பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 17 புள்ளிகளில் 16.13 புள்ளிகளை வந்து இது பெற்றிருக்கு. இருந்தும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு 49 புள்ளிகளுக்கு 29 புள்ளிகளை தான் இந்த கார் வந்து பெற்றிருக்கு. இந்த கார் சைடு இம்பேக்ட் கிராஷ் டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கு. இது இரட்டை கார் பைகள், EBD-உடன் ABS, பின்புற பார்க்கிங் சென்சார்கள், முன் இருக்கைகளுக்கான சீட் பெல்ட் ரிமைண்டர் மற்றும் ஐசோஃபிக்ஸ் குழந்தை இருக்கை மவுண்டுகள், உயரத்தை சரி செய்யக்கூடிய முன் இருக்கை பெல்ட்டுகள், பின்புற பார்க்கிங் கேமரா இப்படின்னு எல்லா அம்சங்களையும் இது வந்து உள்ளடக்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாடா நெக்ஸான். காம்பேக்ட் எஸ்யூவி குளோபல் NCAP-லிருந்து 5-star பாதுகாப்பு மதிப்பீட்டை வந்து இது பெற்றிருக்கு. பெரியவர்களுடைய பாதுகாப்பில் இந்த கார் 17.16 மதிப்பெண்களை வந்து இது பெற்றிருக்கு. குழந்தை பாதுகாப்பில் 49.25 புள்ளிகளை மட்டும் தான் இது வந்து வாங்கியிருக்கு. GNCAP-உடைய சைடு கிராஷ் சோதனையிலையும் இந்த கார் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு. இந்த காரில் டூயல் ஹேர்பேக்குகள், ABS, முன்னிருக்கை பெல்ட் ரிமைண்டர், பின்புற பார்க்கிங் சென்சார்கள், ஐசோஃபிக்ஸ், குழந்தை இருக்கை ஏங்கர், ஆட்டோ ஹெட்லாம்புகள் மற்றும் வைப்பர்கள் அப்படின்னு பல பாதுகாப்பு அம்சங்களும் இதுலேயும் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா XUV 700. மஹிந்திரா XUV 700 பெரியவர்களுடைய பாதுகாப்புக்கான 5-star மதிப்பீட்டை வந்து பெற்றிருக்கு. இந்த கார் பெரியவர்களுடைய பாதுகாப்பில் 17.16.03 மதிப்பெண்களை பெற்றிருக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்பில் 49.41.6 மதிப்பெண்களை வந்து பெற்றிருக்கு. XUV-உடைய பாடி ஷெல் ஃபுட்வெல் பார்த்தீங்க அப்படின்னா நிலையானதாக இருக்குது. முன்பக்க சுமைகளை தாங்குகிற திறன் வந்து கொண்டதாக இது கண்டறியப்பட்டிருக்கு. 7 ஹேர்பேக்குகள், ADAS, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக் போன்ற பல அம்சங்கள் இந்த காரில் இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.